dear சில்ட்ரன்ஸை ப்ரீவியஸ் so class நம்ம என்ன பார்த்தோன்னாக்கா அலுமினியமோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ கெமிக்கல் properties. மீன்ஸ் நம்ம அலுமினியம் ஏதாவது ஒரு கெமிக்கல் கூட ரியாக்ட் ஆகிட்டு என்ன மாதிரியான ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ properties வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம் ஸோ ரியாக்ஷன் வித் ஏர் தென் அதுக்கப்புறமா ஸ்டீம் கூட ரியாக்ட் ஆச்சு அதுக்கப்புறம் அல்கலீஸ் அல்கலீஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் குரூப் ஃபார்ம் பண்ற ஹைட்ராக்சைடு ஓஹெச் இருக்கும் அந்த ஹைட்ராக்சைட் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபார்ம் பண்ற ஹைட்ராக்சைட் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னாக்கா அல்கலீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ எஸ்பெஷலி நம்ம ரியாக்ஷன் வித் அல்கலீஸ் அப்படின்னாலே சோ நம்மள காஸ்டிக் அல்கலி அப்படின்னாக்கா சோடியம் ஹைட்ராக்சைட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் ரெண்டுமே நம்ம சொல்லலாம்

ஒரு மெட்டல் ஒரு ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா மினரல் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கேஸ் வெளியில வரும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்துட்டு வெளியில வரும் ஒன் மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க ஓகேவா சோ எனி மெட்டல் ரியாக்ஸ் வித் ஆசிட் டு லிபரட் ஹைட்ரஜன் கேஸ் சோ இந்த மாதிரி ஏறோ மார்க் மேல போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்வர்ட்ல போட்டிருந்தாங்கன்னா கேஸ் வந்து வெளியில போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகேவா

ஸோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஸோ அலுமினியம் டைலூட் சல்ஃபுரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கேஸ் வெளில வருதுன்னு கேட்பாங்க ஹைட்ரஜன் கேஸ் இதே அலுமினியம் கான்சென்ட்ரேட சல்ஃபுரிக் ஆசிர்க்கு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேஸ் வெளில வரனாக்கா சல்ஃபர் டை ஆக்சைட் கேஸ் ஸோ ஃபார் திஸ் கன்சிடர் திஸ் ரியாக்ஷன் ச டூ ஏஎல் வி கென் டேக் தட் இஸ் சார் ரியாக்ஸ் த த்ரீ மாலிக்குல்ஸ் ஆஃப் சல்ஃபுரிக் ஆசிட் சல்ஃபுரிக் ஆசிட் ஃபார்ம்னா ஹெச் டூ எஸ் ஓ ஃபோர் அதுவும் உனக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேவா ஸோ எப்படின்னு ரியாக்ஷன் நம்ம படிக்கணும்னு சொல்லிக்கணும் அலுமினியம் அலுமினியம் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் Al that is a reacts with the sulfuric acid sulfuric acid formula H2SO4 to form aluminium sulfate என்ன ஃபார்ம் ஆகும்னா that compound name is aluminium sulfate Al2SO4 thrice that formula okay va Al2SO4 thrice then liberation of nanaka hydrogen gas okay va டூ மாலிகுல்ஸ் ஆஃப் அலுமினியம் தட் இஸ் அரியாக் த கான் சல்ஃபியூரிக் ஆசிட் சிக்ஸ் மாலிகுல்ஸ் எடுத்திருக்காங்க டூ ஃபார்ம் அலுமினியம் சல்ஃபேட் தென் வாட்டர் தென் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸஸ் லிபரேட்டட் ஓகேவா ஸோ ஈக்வேஷன் வந்து பேலன்ஸ் ஆகதான்னு பார்க்கலாம் ஸோ இங்கே டூ ஏஎல் இருக்கா ஸோ இங்கே டூ ஏஎல் இருக்கு அதே போல் இங்கேயும் நமக்கு என்னன்னா டூ ஏஎல் இருக்கு அதே போல் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் இருக்கு ரியாக்டன் சைடு இங்கேயும் ப்ராடக்ட் சைடு த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சல்ஃபேட் வந்து எஸ்ஓ ஃபோர்ன்றது தான் சல்பேட் சொல்லுவோம் நீ எப்படி நம்மளுக்கு இங்க வந்து சல்ஃபேட் வந்து இங்க எத்தனை இருக்குன்னா த்ரீ இருக்கு இங்கேயும் நமக்கு சல்ஃபேட் எஸ்ஓ ஃபோர் போட்டு கீழே என்ன போட்டிருக்காங்கன்னா த்ரீ போட்டிருக்காங்க நீ இப்படியும் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டமா நான் எஸ் தனியா பேலன்ஸ் பண்ண போறேன் ஓ தனியா பேலன்ஸ் பண்ண போறதுனால நீ பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சோ இங்க வந்து த்ரீ சல்ஃபேட் இருக்கு இங்கேயும் த்ரீ சல்ஃபேட் இருக்கு சோ நான் உங்களுக்கு இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டேன் இப்போ த்ரீ எஸ் இருக்கு ஓகேவா வா நான் த்ரீ இங்க ஒரு எஸ் இருக்கு அப்ப த்ரீ எஸ் இருக்கு அதே போல இங்க பாத்தீங்கன்னா எஸ் ஒ போர் த்ரைஸ் இருக்கு இல்லையா அப்ப எஸ் வந்து இங்க எத்தனை இருக்குனாக்கா த்ரீ இருக்கு கீழே போட்டிருக்காங்க த்ரீ அதே போல ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா இங்க ஃபோர் இருக்கு இங்க முன்னாடி வந்து த்ரீ இருக்கு அப்ப போர் இன்டூ த்ரீ டுவெல் ஓகேவா அப்ப இங்க பாத்தீங்கன்னா இங்க ஓ கீழே இருக்கு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணா த்ரீ இருக்கு அப்போ ஓ வந்துட்டு இன்டூ த்ரீனாக்கா டுவெல் சோ நீ ஆட்டமாவும் நீ பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல சல்பேட்டாவும் நீ என்ன பண்ணிக்கலாம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் சோ யூ ஹாவ் டு நோட்டட் தட் ஓகேவா எனக்கு ஈக்வேஷன் பேலன்ஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் நீ கிளாஸ் ஃபாலோ பண்ணிட்டு டூ த்ரீ டைம்ஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கிளாஸ் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் பார்க்காம நீங்கள் எழுதி காமிக்கணும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு டூ ஏஎல் தென் என்னக்கா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபிரிக் ஆசிட் ஸோ இதை பேலன்ஸ் பண்ணலாம் இங்கே ரியாக்டன் சைடு டூ ஏஇல் இருக்கா ப்ராடக்ட் சைடு நமக்கு டூ ஏஎல் இருக்குது ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் ஸோ இங்கேயும் நமக்கு ஹைட்ரஜன் சிக்ஸ் இன்ட்டு டூ டுவெல் இருக்குது ஓகேவா ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பே ஆட்டமாவே பேலன்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு சல்ஃபேட் வந்து இங்க நிறைய எஸ்லாம் இப்படி போயிட்டே இருக்கு நம்ம என்ன வந்து அப்படின்னா ஆட்டமாகவே பேலன்ஸ் பண்ணலாம் இங்க சிக்ஸ் எஸ் இருக்கு சிக்ஸ் இங்க முன்னாடி கொடுத்துருக்காங்க இங்க எஸ் வந்து இருக்கு அப்போ சிக்ஸ் எஸ் இருக்கு அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க எஸ் இங்க கீழே ஒரு த்ரீ இருக்குது அப்போ இங்க ஒரு த்ரீ எஸ் இருக்கு பிளஸ் இங்க எஸ் ஓ டூவில் ஒரு த்ரீ எஸ் இருக்கு அப்போ சல்ஃபர் இது பேர் என்னாக்கா சல்ஃபரும் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு சோ நெக்ஸ்ட் எதை பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஆக்சிஜன் இங்க போ சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல் அப்ப டுவெல் இங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஓ இருக்கா இங்க 6 இங்க ஓ இருக்கு அப்ப டுவெல் 6 சிக்ஸ் எவ்ளோனாக்கா எயிட்டீன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஓ எஸ் ஓ டூல இங்க டூ இருக்கு முன்னாடி டூ இருக்கு சிரி இன்டு டூனாக்கா சிக்ஸ் அப்ப எயிட்டீன் பிளஸ் சிக்ஸ் எவ்வளோனாக்கா டுவெண்ட்டி ஃபோர்

சோ இப்ப நம்ம அலுமினியம் கூட நைட்ரிக் ஆசிட் போட்டா ரியாக்ட் ஆகுமா ரியாக்ட் ஆகாதான்னு கேட்பாங்க சோ திஸ் இஸ் நாட் ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ ஆகாது பிகாஸ் இட் ஃபார்ம்ஸ் அ ஆக்சைட் பிலிம் வந்து நமக்கு என்ன பண்ணாக்கா அந்த அலுமினியம் லேயர் மேல ஒரு ஆக்சைட் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிடும் அது வந்து ரியாக்ட் ஆகாது பட் அலுமினியம் பேசிவ் அப்படின்ற வேர்டு கண்டிப்பா இருக்கணும் டூ மார்க்ல கேட்பாங்க ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட் அலுமினியம் வந்து நமக்கு என்னவா யூஸ் பண்ணோனாக்கா ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம் ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் அப்படின்னு நீங்கள் வந்து நைன்த்தில் படிச்சிருப்பீங்க அந்த ரிடக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு ரியேஜன்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு தான் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா ரெடியூசிங் ஏஜென்ட் ஸோ அலுமினியம் வந்து பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது இவன் ஏ மிக்சர் ஆஃப் அலுமினியம் பவுடர் அண்ட் அயன் ஆக்சைடு இஸ் இக்னிட்டர் ஸோ எதை எதையும் நம்ம எரிய வைக்கிறாங்கன்னா அலுமினியம் பவுடரையும் அயன் ஆக்சைடையும் நல்லா நம்ம வந்துட்டு இக்னிட் பண்ணும்போது நமக்கு அது மெட்டலாக மாறுது நமக்கு என்ன மெட்டலாக மாறணுமோ என்ன மெட்டல் வேணுமோ அந்த மெட்டலாக அதை வந்து மாற்றும் இந்த ப்ராசஸ் பேர் நம்மளுக்கு அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ் ஸோ நம்ம இங்க நம்மளுக்கு என்ன எடுத்திருக்காங்கனாக்கா அயன் ஆக்சைடு ஃபார்மா எஃப்இ டூ ஓ த்ரீ இந்த எஃப்இ டூ ஓ த்ரீயை நம்ம என்னவா மாத்தணும்னாக்கா அயன் மெட்டலா போகிறோம் அதுக்கு என்ன கூட போட்டிருக்காங்கனாக்கா அலுமினியம் வந்து ரியாக்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ எஃப்இ டூ ஓ த்ரீ

ஹவுஸ் ஹோல்ட் ரிட்டன்சஸ் நம்ம வீட்டில் செய்யற பாத்திரங்கள் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு எலக்ட்ரிக் கேபிள் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றோம் ஏரோபிரியனா அதோட இண்டஸ்ட்ரியல் மிஷின் பார்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு நம்ம அலுமினியம் வந்துட்டு யூஸ் பண்றோம் ஓகேவா ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் த கிளாஸ் நோட்ஸ் உடனே எனக்கு டெஸ்ட் எழுதி போஸ்ட் பண்ணனும் ரியாக்ஷன் வித் ஆசிட் தென் ரெடியூசிங் ஏஜென்ட் யூசஸ் தென் இந்த மோட் இன்னும் ஓகேவா இது எல்லாமே என்ன பண்ணாக்கா உடனே டெஸ்ட் எழுதி இன்னும் கிளாஸ் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எழுதுங்க ஓகேவா தேங்க்யூ சில்ட்ரன்